வணக்கம் மக்களே நான் உங்கள் தூத்துக்குடி மீனவர் போனேன் இன்றைக்கி வந்துட்டு என்னது சாப்பாடு பார்க்க போகிறேன்னா சங்கு சதை பிரியாணி தான் ஃபஸ்ட்டு நான் நேற்று சங்கு சதை கொண்டு வந்தேன் அதை அவிய போட்டுட்டேன் நல்லா நேற்று அவிஞ்சிச்சு இன்றைக்கும் கொஞ்சம் அவிய போட்டுட்டு நான் சதையை ஃபுல்லாக குத்தி எடுத்துக்கிட்டேன் சங்கு குத்துற கத்தி இருக்குது அதை அதை வச்சு குத்தி எடுக்கலாம் இதை வச்சு குத்தி எடுத்துக்கலாம் நல்லா எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் எடுத்து அந்த அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் நல்லா கழுவிட்டேன் நல்லா தேய்ச்சி நல்லா கழுவணும் நல்லா பெனஞ்சு கழுவணும் நான் வந்துட்டு அந்த கழுவின வீடியோ வந்துட்டு நான் போடுறேன் அப்புறம் வந்துட்டு நான் மண் தான் இன்றைக்கி செய்ய போறேன் இந்த சங்கு சதை பிரியாணி சிக்கன் பிரியாணி கூட இதை அடிச்சுக்கிற முடியாது அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மட்டன் எதுவுமே இது பக்கத்தில் நிற்க முடியாது இந்த சங்கு சதை பிடிச்ச உங்களுக்கு சங்கு சதை உங்களுக்கு அடிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி அப்புறம் கறி மசாலா எல்லாமே போட்டுக்கிறேன் அப்புறம் வெங்காயம் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகா வந்துட்டு நான் ஒரு உளக்க அரிசிக்கு மூணு போட்டிருக்கேன் ஏன்னா கரெக்டாக இருக்கும் அந்த மிளகாய் ஃப்ளேவர் வந்துட்டு அந்த பிரியாணியில் இறங்கணும் போட்டு நல்லா நல்லா பொன்னிறமாக வர்ற வர நல்லா வதக்கணும் வெங்காயத்தை வெங்காயத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா வதக்கிறோமோ அளவுக்கு தான் டேஸ்ட்டு வரும் பிரியாணி டேஸ்ட்டு நான் நல்லா போட்டு வதக்கிக்கிறேன் என்ன போதுமான எண்ணெய் தான் போதும் இது இதே கரெக்டா வரும் நல்லா வதங்கிட்டு அப்புறம் நான் தக்காளியை போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கணும் அந்த வெங்காயத்து கூட சேர்ந்து ரெண்டும் மசிஞ்சு வரணும் அந்த தக்காளி தோல் மட்டும்தான் தெரியணும் பிரியாணி நல்லா செய்யறவங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கு நான் மூணையுமே போட்டுறேன் ஏன்னா சங்கு சதைக்கு வந்துட்டு அதிகமா இஞ்சிப்பூடு தேவை அந்த வாடையெல்லாம் வராது அந்த சங்கு சதையே அதை உறிஞ்சிரும் அந்த வாடையை அந்த இஞ்சி பூடு வாடைங்கிறதே வராது சூப்பரா இருக்கும் அடிக்கடி வீட்டில் சங்கு சதை கிடச்சிட்டாலே பிரியாணி தான் நல்லா அந்த வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் புதினா மல்லியெல்லாம் நம்ம எப்பயுமே பிரியாணிக்கு எவ்வளோ புதினா போடுவோமோ புதினா மல்லியெல்லாம் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் நான் ரெண்டுமே எனக்கு புதினா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதனால புதினா மட்டும் நான் எக்ஸ்ட்ரா போடுவேன் புதினா எக்ஸ்ட்ரா மல்லியெல்லாம் ரெண்டுமே போடும்போது நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும் இது நான் வீட்டில் அரைச்ச பொடி பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா நான் எப்பயுமே வீட்டில் தான் அரைச்சி போடுவேன் செம்ம வாசமாக இருக்கும் பயங்கர டேஸ்ட்டும் இருக்கும் கலர் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த பாய் வீட்டு பிரியாணி கலர் வரும் ஒரு மாதிரி கருப்பு கலர் இன்னைக்கு செம்மையாக இருக்கும் பார்க்குற பார்த்தாலே போல இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அப்புறம் வந்துட்டு வத்தத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா போட்டு கொலைய வதக்கணும் அப்புறம் வந்துட்டு எலுமிச்சை அரை எலுமிச்ச பிழிஞ்சு பிழிஞ்சி விட்ருக்கேன் ஒரு கிலோனா ஒன்று பிழிஞ்சு விட்டுறலாம் நான் வந்துட்டு ஒரு ஒளக்கு தான் எடுத்துருக்கேன் அதனால் ஒரு அரை இது மட்டும் பிழிஞ்சு விட்டுருக்குறேன் அதை பிழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் தயிர் எப்பயுமே பிரியாணிக்கு நம்ம தயிர் போடுவோம் எந்த பிரியாணி தயிர் போட்டால் தான் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நான் தயிர் ஊற்றிக்கிறேன் ஒரு அரை பேக்கெட் தயிர் ஊற்றிருக்கேன் தயிர் போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் பிரியாணி இதை ஒன் டைம் செஞ்சு பாருங்க உங்க வீட்டில் அடிக்கடி இதை தான் செய்வீங்க அந்த அளவுக்கு பயங்கர டேஸ்டா இருக்கும் சங்கு சதை பிடிச்சவங்க எல்லாம் விட்டுறாதீங்க வீட்டில் நீங்களே பிரியாணி மசாலா அரைச்சு போட்டு பாருங்க அது இன்னும் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லா எப்படி குழஞ்சி வந்திருக்குன்னு பாத்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா அந்த மிளகாவெல்லாம் தெரியக்கூடாது நல்லா குழஞ்சிடணும் சங்கு சதை போட்டிருக்கேன் இது வந்துட்டு முள்ளி சங்கு முள்ளி சங்கு சதையை போட்டிருக்கேன் அப்படியே முழுசு அது குட்டி குட்டியாக தான் இருக்கும் அப்படியே முழுசு முழுசா போட்டுற வேண்டியதுதான் கூலி சங்கு சதை தான் கொஞ்சம் பெரிய சதையும் இருக்கு சின்ன சதையும் இருக்கு அதையும் முழுசா போட்டாலும் சூப்பராக தான் இருக்கும் அது டைம் ஆகும் கொஞ்சம் வேகிறதுக்கு இது வந்துட்டு டக்குன்னு வெந்துடும் பாருங்க கலரே சமையா இருக்கும் அப்புறம் வந்துட்டு ஒரு உலக்கு அரிசிக்கு வந்துட்டு ஒன்றரை உலக்கு தண்ணி ஒரு நம்ம அடுப்புல செய்யறதுனால ஒன்னே முக்கால் கூட வச்சுக்கலாம் இதே இது குக்கர்ல செஞ்சீங்கன்னா கரெக்டா தான் வைக்கணும் அப்பதான் புழு புழுன்னு வரும் நான் இதுலயுமே தான் ஊத்திருக்கேன் ஏன்னா நான் அரிசி வந்துட்டு முன்னாடி ஊற வச்சுட்டேன் பாஸ்மதி அரிசி தான் எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே உறிருச்சு அதனால டக்குன்னு வெந்துடும் அந்த அரிசி இது வந்துட்டு நல்லா மூடி வைக்கணும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா சல சல சலன்னு கொதிச்சிருச்சு என்ன வாசம் பயங்கரமா இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு நான் அரிசியை போட்டுக்கிறேன் நம்ம பிரியாணிக்கு அரிசி போடும்போது அப்படியே பரத்தி தூவி விட்ட மாதிரி போடணும் இந்த மாதிரி போடணும் ஃபுல் சைடும் போற மாதிரி நான் செய்யறதுலயே எனக்கு பிரியாணி கொஞ்சம் சூப்பராகவே வரும் ஃபஸ்ட் தான் சொதப்புனேன் இப்ப எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக வரும் அந்த அளவு எல்லாமே எனக்கு கரெக்டாக தெரியறதுனால கரெக்டா வரும் எனக்கு பிரியாணி மட்டும் சூப்பராக வரும் மற்ற குழம்பு கூட நான் சொதப்பிடுவேன் குக்கரில் வச்சா சொதப்பிடுவேன் எனக்கு வந்துட்டு அடுப்பில் தான் செய்யணும் அல்லது கேஸில் வந்துட்டு குக்கர் இல்லாமல் செய்யலாம் நல்லா வரும் அரிசியை நான் ஏற்கனவே கழுவி தான் ஊற வச்சேன் அதனால் அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்கிறேன் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிறேன் உப்பு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் ஏன்னா நான் வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் வதங்குறதுக்காக தான் போட்டேன் கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையாவே தான் போட்டேன் இப்போ மட்டும் நான் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிறேன் உப்பு எனக்கு கரெக்டா இருக்கு நீங்க எந்த அளவுக்கு உப்பு போடுவீங்களோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு ஆனால் அதிகமாக சேர்க்கக்கூடாது கூடாது கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி வச்சிருங்க அப்பப்ப திறந்து ஒரு ரெண்டு டைம் மட்டும் கிண்டி விட்டா போதும் ஒய்யாம கிண்டி விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை கொஞ்சம் தண்ணி கீழே கிடக்கு அதனால் நான் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலான்னு விட்டுட்டேன் இப்போவே அரிசி ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு கீழேலாம் எல்லாம் நல்லா பிடிக்கவே இல்லை சூப்பராக வந்துருந்துச்சு நான் கூட என் அணு செட்டியில் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் எப்படியோ வருமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் பிடிக்கல சூப்பராகவே வந்துருந்துச்சு நல்லா தண்ணி உஞ்சிடுச்சு வாழலை கண்டிப்பாக பிரியாணிக்கு வாழலை வேணும் அது ஒரு சரியான டேஸ்ட்டை கொடுக்கும் வாழல வச்சு மூடி தம் போட்டுற வேண்டியதான் கொஞ்சம் ரொம்ப காத்தடிச்சிச்சு அதனால கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு கங்கல் வைக்க எங்க பிள்ளைங்க மேல பறந்துருமோன்னு பறக்கல நல்லா வேலை வச்சாச்சு ஏன்னா கங்கல் அதிகமாவே கிடந்துச்சு மேலையும் கீழே கரெக்டா ஈக்குவலா வச்சா நல்லா சமையா வந்து வந்துடும் பாருங்க இந்த இலவ இந்த இலை வந்துட்டு இந்த அளவுக்கு வரணும் நல்லா சுருண்றணும் அப்பதான் அந்த வாழலையை நம்ம எடுக்கணும் நல்லா காஞ்சி போனதுக்கு அப்புறம் பிரியாணியை பார்த்தீங்களா செம்மையாக வந்திருக்கு நல்லா இப்படி கொஞ்சம் பிரியாணின்றது கொஞ்சம் அப்படி நீர்நீட்டமாக தெரியும் அப்படி தெரிஞ்சால் கரெக்டான பதம் அப்படிங்கிறது அர்த்தம் கரெக்டாக நம்ம அரிசி போட்டு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே நம்ம எடுத்துடணும் மீடியம் மீடியம்லேயே தான் வச்சு கேஸ்லன்னா மீடியம்ல அடுப்பில் வச்சாலுமே ஒரு ரெண்டு விறகு மூணு விறகு வச்சு நீங்கள் அரிசி போட்டதுக்கு அப்புறம் கரெக்டாக இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ள இறக்கிக்கோங்க பிரியாணி செம்மையா இருந்துச்சு பார்க்கவேன் ரீத்தீசம் பாண்டி சாமான் பிரியாணி பிரியாணின்னு கேட்டுட்டே இருந்தாங்க அவங்களுக்கு நான் செய்யற பிரியாணி ரொம்பவே பிடிக்கும் ஆ பிரியாணி நான் வந்துட்டு கிண்டி விட்டுக்கிறேன் சட்டியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஆனா கீழே எல்லாம் பிடிக்கவே இல்லை செமையா வந்திருந்துச்சு நல்லா நான் சுத்தி எடுத்து விட்டுக்கிட்டேன் நல்லா பொழுபொழுன்னே வந்துருந்துச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் அப்படியே கடையில் எப்படி இருக்குமோ பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சு சங்கு பிரியாணி அவ்வளவுதான் மக்களே பிரியாணி ரெடி நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க நான் உண்மைக்குமே சொல்றேன் இந்த பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கும் இதுவரை மற்றவங்க செஞ்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது நாங்க அடிக்கடி செய்வோம் ஏன்னா வளையல் அதிகமா வர்றதுனால அப்புறம் ரித்தீஷ்க்கு வந்துட்டு நான் வச்சு கொடுத்துட்டேன் ரித்தீஷ்க்கு சும்மாவே பிரியாணினா சொல்லவே ஆனா பயங்கரமா பிடிக்கும் நல்லா வேற சார் செல்லு பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ